ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சின்ன குட்டிக்கோண்டு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ்க்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, அது வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மனோஜ் எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். நான் வந்து திருப்பி எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாச்சும் கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும்தான் வாங்குவேன். தேவையில்லாத பொருள்லாம் எனக்கு வாங்க பிடிக்காது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து டிஷர்ட் வாங்கியிருக்கேன், ஒரு 5 டிஷர்ட். அது ஏன் நான் டிஷர்ட் வாங்கினேன்னா, ரீசெண்டாக வந்து வீடியோவில் வந்து மனோஜ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டிஷர்ட் தான் இருக்கும். அதே டிஷர்ட் தான் ரெகுலராக வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா வீடியோஸ்க்குமே. அப்போ வந்து ஒரு 2-3 கமெண்ட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் மட்டும் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கீங்க, ஆனால் அண்ணாவுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸே நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறதே இல்லை, அண்ணா வந்து போட்டு டிஷர்ட்டே போட்டுகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. மோஸ்ட்லி பசங்கனாலே இதுதான், நமக்கு தான் அவங்க பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு இது வாங்கிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மனோஜும், அவனுக்கு வாங்கிக்கணும்னு எதுவுமே நினைக்கவே மாட்டாங்க. ஒரு பர்த்டேயாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறது அது எதுவுமே அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பான், எல்லாமே செய்வான். பட் மனோஜ் வந்து அவனுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு அது வாங்கிக்கவே மாட்டாங்க. ஸோ சரி ஓகே, மனோஜுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டிஷர்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து திருப்பூரில் இருக்கான். ஸோ அவகிட்ட சொல்லி தான் ஒரு 5 டிஷர்ட் வந்து வாங்கியிருக்கேன். பார்ப்போம், மனோஜுக்கு வந்து கொடுப்போம், ரியாக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இது பார்த்தாவே அந்த கொரியர் வாங்கிட்டு வந்தது மனோஜ் தான். அதனால் இதில் ஏதோ ட்ரெஸ் இருக்குது அது மட்டும் மனோஜுக்கு தெரியும். ஸோ வாங்கி கொடுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள். டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் வரும், கண்டினியூஸாகவும் வீடியோ வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க மனோஜை கூப்பிட்டு மனோஜுக்கு அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்க மொக்க கிஃப்ட்டை வந்து கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜை கூப்பிடலாம். மனோஜ், மனோஜ் ப்ளீஸ் கம் வாங்க. என்ன கிஃப்ட் கரெக்டா சொல்லு, உனக்கு ஒரு கிஃப்ட். சாக்லேட்லாம் கிடையாது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட். நான் எப்பவுமே வந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்தா யூஸ்ஃபுல்லா கொடுப்பேன். வாட்ச் இல்லை, உன்ட்ட வாட்ச் நிறைய இருக்கு. அந்த கிஃப்ட்டை நானே வந்து காட்டுறேன். இதுதான் வந்து மனோஜ்க்கு வாங்கின கிஃப்ட்டு. ஓப்பன், என்ன கிஃப்ட்டு? ரொம்ப அடிக்காத, ஓப்பன் பண்ணி. துணி மாதிரி தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி. அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மகி வாய்ஸ் இல்லையே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோ பார்க்கலாம். பாய்.